வெல்கம் டு ஸ்ரீ சமையல் பம்கின் வச்சு ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாம் பம்கின் வச்சு இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி செய்யலாம் இதுக்கு நான் மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு அதை லைட்டாக பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சோம்போடும் நல்லா பொறிஞ்சிருச்சு அதோட ஒரு நாலு பெரிய வர இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய பூண்டுப்பல் வந்து தோல் உடிச்சிட்டு இதில் ஒரு பத்து பூண்டுப்பல் இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் இதை வந்து இப்போ நல்லா வதக்கி விட்டுலாம் இதை வந்து செட்டிநாடு ஸ்டைலில் செய்வாங்க அந்த பக்கம் ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பத்து சின்ன வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் தாங்க இந்த டிஷ்ஷுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட ஒரு கற்று கருவேப்பில சேர்த்துக்கிறேன் நம்ம பொதுவாக கருவேப்பில வந்து எந்த ஃப்ரையோ குழம்பு எது பண்ணாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது நல்லா ஃப்ளேவரும் கொடுக்கும் அதுக்காக தான் ரெண்டு தக்காளியை பொடியை கட் பண்ணி அதையும் கூடவே சேர்த்து இப்போ அதை நல்லா மசியாக நல்லா வதக்கிக்கலாம் இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து நான் ஒரு ஒன்றை கால் டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கூட சேர்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து காரக்குளம் மாதிரி டேஸ்ட்டு வந்துடும் இந்த அளவு தான் கரெக்ட் ஒன்றே கால் டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலேயே இப்போ எல்லாத்தையுமே வதக்கிடலாம் இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அது வரைக்கும் நல்லா இதை வத வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து பம்கின் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தோலோடு போட்டுக்கணும் தோலை எடுத்துட்டோன்னா அந்த டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் இருக்காது தோலோட சேர்த்துக்கலாம் ரொம்பவே நல்லது நடுவில் இருக்க விதையை மட்டும் எடுத்துகிட்டு அதையும் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காய வச்சுட்டு விதையை மட்டும் எடுத்துகிட்டு இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதோட நான் வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் அப்போ தான் நல்லா குழம்பு காரம் எல்லாமே நல்லா கொதித்து அந்த பரங்கிக்காவும் நல்லா வெந்திருக்கும் நல்லா ஃப்ளேவர் இருக்கும் அதில் ஒரு ஸ்வீட்டு இருக்கும் அதனால அது நல்லா இறங்கியிருக்கும் அந்த இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்க விடலாம் தண்ணி நல்லா வத்திருச்சு நம்ம வச்சதுக்கு இப்போ பாதி நல்லா வற்றினதுக்கு அப்புறமா குழம்பு நல்லா கெட்டியாயிரும் அந்த டைமில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி கரைச்சி வச்சுருந்தேன் அதை கெட்டியாக ரொம்ப தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு அதை இதோட சேர்த்துட்டேன் இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இதோட கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்டியான எம்மியான பரங்கிக்காய் கறி வந்து நமக்கு ரெடி ஆயிருச்சு இதை வந்து குழம்பாகவும் யூஸ் பண்ணலாம் சைடிஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்